ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த ஜூன் 20ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்டு குரூப் 2A சர்வீசஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டுட்டாங்க, சரிங்களா? அதுக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை நான் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதுக்கான வீடியோ லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோவில் இதை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் வந்து அந்த வீடியோவில் அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி நான் டீட்டெயிலாக பேசலை. ஏன்னா அதை பற்றி தனியாகவே வீடியோ போடலான்னு இருக்கேன். அதனால தான் நான் இந்த வீடியோவில் பதிவிட போகிறேன், சரிங்களா? அதே போல் பாடத்திட்டம், எந்தெந்த கோர்ஸுக்கு வந்து என்னென்ன பாடத்திட்டம், ப்ரிலிம் எக்ஸாம், இந்த மெயின் எக்ஸாம் பாடத்திட்டம்னா சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி தனியாகவே போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு வெளியிட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ நம்ம என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எந்தெந்த போஸ்டிங்க்கு என்னென்ன கல்வித் தகுதி வேணும், அந்த கல்வித் தகுதியில் என்ன கோர்ஸ் படிச்சிருந்தால் முன்னுரிமை தருவாங்க, சரிங்களா? அப்புறம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முன்னுரிமை தருவாங்க அப்படின்ற விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுக்கான விவரங்களை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பேஜ் நம்பர் 9ல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து குரூப் 2 சர்வீசஸ் அதுக்கான எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த டேபிளில் ஃபஸ்ட்டு வந்து போஸ்டிங் பாருங்கள், ப்ரோபேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கோடு, இந்த போஸ்ட் கோட் நோட் பண்ணிக்கோங்க, அதுவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ டிகிரி இன் ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ், சரிங்களா? டிகிரி ஏதாவது டிகிரி படிச்சிருந்தா போதும் ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து சோசியாலஜி இல்லைன்னா சைக்காலஜி அதை படிச்சிருந்தீங்கன்னா, அந்த கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அதுக்கு ஈக்குவலான கோர்ஸ் படிச்சிருந்தா உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு எதுவும் இருக்காங்கன்னா, அதே போல் இந்த சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, சோசியாலஜி சைக்காலஜி இதுக்கு ஈக்குவலான கோர்ஸ், அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கும், முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ரோபேஷன் ஆஃபீஸருக்கு, சரிங்களா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், அதுக்கு வந்து பாருங்கள், மஸ்ட் பொசஸ் த டிகிரி ஆஃப் பிஏ பிஎஸ்சி ஆர் பிகாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிஏ பிஎஸ்சி பிகாமில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஹோல்டர் டிகிரி போத் இன் காமர்ஸ் அண்டு லா டுகெதர், ஓகேங்களா? அதாவது காமர்ஸு இந்த லா ரெண்டுமே முடிச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, காமர்ஸ் முடிச்சவங்க இல்லை லா முடிச்சவங்க, இல்லைனா வித் இயர் டிப்ளமோ இன் டாக்ஸேஷனாக லா அதை வந்து முடிச்சிருந்தா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்குன்னா, கேண்டிடேட்ஸ் ஹோல் டிகிரி இன் காமர்ஸ் அண்ட் லா, சரிங்களா? காமர்ஸ் லா முடிச்சவங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரி இன் எய்தர் காமர்ஸ் ஆர் லா, காமர்ஸ் இல்லைனா லா ஏதாவது ஒன்று முடிச்சவங்களுக்கு வித் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லா, ஓகேங்களா? அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸு. ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, டிகிரி இன் காமர்ஸ் மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அது தெரியாமல் நம்ம வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு அதுக்கான பெனிஃபிட் வந்து கிடைக்குமான்றது டவுட் தான், ஓகேங்களா? ஸோ அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் முக்கியம், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனும் முக்கியம். இந்த ப்ரோபேஷன் ஆஃபீஸருக்கு இங்கே பாருங்கள், இந்த மூணு விஷயமே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இன்கேஸ் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபிஃப்த்து ப்ரிஃபரன்ஸ்லாம் இருக்குது. இந்த டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து 5th 6th வரைக்குமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க, 5th ப்ரிஃபரன்ஸ் வந்து கேண்டிடேட் ஹூ ஹோல் டிகிரி இன் லா, டிகிரி லா மட்டும் முடிச்சிருந்தாலுமே அவங்களுக்கு 5வது முன்னுரிமை. அதுக்கப்புறம் 6வது பார்த்தீங்கன்னா, அப்புறம் டிப்ளமோ இன் காமர்ஸ் முடிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து 6th அதாவது 6வதுதான் முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மேன், அப்புறம் கமிஷனல் ஆஃபீஸர்லேருந்து அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்குமே ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதுதான் இந்த செகண்ட் போஸ்டிங்கான கல்வி தகுதி, ப்ரெஃபரன்ஸ் முன்னுரிமைக்கான விவரங்கள், அதாவது டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர். நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் டிஃபரென்ட் ஏபிள்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாருங்கள், மஸ்ட் பொசஸ் டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இல்லைன்னா காமர்ஸில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேறு எதுவுமே ப்ரெஃபரன்ஸ்லாம் சொல்லலை, சரிங்களா? இதுதான் மெயினாக, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர், அதுக்கு பாருங்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு,
ஃபோர்த் போஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் எனி யூனிவர்சிட்டி, ஓகேங்களா, டிகிரி முடிச்சிருந்தா போதும். அப்புறம் ப்ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ஏ டிகிரி இன் சோசியல் ஒர்க், ஓகேங்களா, அதில் முடிச்சிருந்தா உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸு. அப்புறம் டிப்ளமோ அவார்டட் பை த மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க்கு, ஓகேங்களா, அது அல்லது எல்லாமே ஆர் இருக்காங்களா, அல்லதுன்னு அர்த்தம், அப்படி அல்லது எம்ஏ டிகிரி இன் அப்ளைடு சைக்காலஜி, அப்படி இல்லைனா டிப்ளமோ கோர்ஸ் ஆஃப் 2 இயர்ஸ் டியூரேஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேபர் வெல்ஃபேர் ஒர்க்கர்ஸ் பாம்பே ஆர் த சேவியர் லேபர் ரிலேஷன் இன்ஸ்டிடியூட் பீகார். இதில் முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அண்டர் கோன் டிப்ளமோ கோர்ஸ் ஆஃப் பிஎஸ்ஜி ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க், ஓகேங்களா, இல்லைன்னா லேபர் ஸ்பெஷலைசேஷன் ஆர் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படி முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் சோசியல் சர்வீஸ் கண்டக்டட் பை த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் லோயாலா காலேஜ். இது போல் இங்கே சொல்லியிருக்க கோர்ஸ்லாம் நீங்கள் முடிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அதுதான் நான் உங்கள் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா. ஹூ போஸ்டஸ் மாஸ்டர் டிகிரி இன் சோசியல் ஒர்க் எம்எஸ்டபிள்யூ, அதை முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அப்புறம் ஹூ போஸ்டஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் லேபர் அட்மினிஸ்ட்ரேஷன் அவார்டட் பை த தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் லேபர் ஸ்டடிஸ், அதை முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸு. அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் இன் டிப்ளமோ இன் லேபர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் டிப்ளமோ பிஜி டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் பை த மதுரை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் ஒர்க் மதுரை, சரிங்களா, அங்கே முடிச்சிருந்தாலும் இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தால் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் எம்ஏ டிகிரி இன் எஜுகேஷன் அவார்டட் பை த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். அதுக்கப்புறம் ரெகுலர் கமிஷனட் ஆஃபீஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன், அவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து இது கோர்ஸ் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங் மட்டும் எத்தனை ஆப்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கு 1068. ஸோ இந்த கேரியரில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. இது வந்து ஃபோர்த் போஸ்ட். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் போஸ்ட் சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2, சரிங்களா, அதுக்கான போஸ்ட் கோடு 1071. இதுக்கு வந்து எ டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி, சரிங்களா. அப்புறம் ப்ரெஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஎல் டிகிரி பேச்சுலர் ஆஃப் லா முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும், அதாவது சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2க்கு, சரிங்களா. அப்புறம் ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டு, இதுக்கு வந்து பாருங்கள் டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி, சரிங்களா, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மஸ்ட் ஹேவ் பாஸ் த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப் ரைட்டிங், கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு, அதாவது ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் 2265 போஸ்ட் கொடுக்கு, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்னா டைப் ரைட்டிங் போத் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பை ஹையர் கிரேடு, இங்கே நீங்கள் இங்கிலீஷ் தமிழில் ரெண்டுத்துலையுமே ஹையர் கிரேடில் வந்து டைப் ரைட்டிங்கில் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எலிஜிபிள் ஆவீங்க, உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும், ஜாபும் கிடைக்கும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதெல்லாம் அங்கே கிளியராக சொல்கிறாங்க, சரிங்களா. அப்புறம் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் அப்படின்னு பாருங்கள் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ப்ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது டைப் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் அட்லீஸ்ட் பை த லோயர் கிரேடு, சரிங்களா, அதாவது டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், ஷார்ட் ஹேண்டும் தெரிஞ்சிருக்கணும், லோயர் கிரேடாவது இருக்கணும் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நோட் சொல்லிட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், எ பர்சன் அப்பாயிண்டட் டு த போஸ்ட் ஷல் பி பாஸ் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப் ரைட்டிங் ஹையர் கிரேட் வித் இன் த ப்ரிஸ்கிரைப்டு பீரியட், ஓகேங்களா, ஆல்ரெடி பாஸ் த ஸ்டேட் எக்ஸாமினேஷன். அதாவது இங்கே வந்து லோயர் கிரேட் தான் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து இந்த ஜாபுக்கு வந்து ஒரு ஹையர் கிரேடு வந்து முடிச்சிருக்கோங்க, இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தாங்கன்னா ஹையர் கிரேடில் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பர்சன் அப்பாயிண்டட் டு த போஸ்ட் அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு லோயர் கிரேடே ஓகே தான், சப்போஸ் இந்த ஜாபுக்கே ஹையர் கிரேடு உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் 7வது போஸ்ட்டுக்கும் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் 8வது போஸ்ட்டுக்கும், சரிங்களா, இதுக்கு ரெண்டு இந்த காமன் ரெண்டுத்துக்குமே இது அப்ளிகேபிள் ஆகும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 9th போஸ்ட்டு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பிஎல் பேச்சுலர் ஆஃப் லா டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் இதுக்கு 2201 இந்த போஸ்ட் கொடுக்கு, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி பேச்சுலர் ஆஃப் ஜென்ரல் லா பிஜிஎல் டிகிரி முடிச்சிருக்கணும்,
அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரி வித் ஃபஸ்ட் கிளாஸ் எனி ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க பாருங்க, இப்போது ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க மாஸ்டர் டிகிரி, பிஜிஎல் டிகிரி, அதுக்கப்புறம் பேச்சுலர் டிகிரின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபாலோவிங் கேஸ்ட் இருக்குங்களா, ஷெடியூல்டு கேஸ்ட் எஸ்சி எஸ்டி, அப்புறம் எம்பிசி, அப்புறம் டிசி பிசி அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து ஹோல்டு பண்ணியிருந்தாலே ஒரு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது 10th போஸ்ட்டுக்கு. சரிங்களா? இந்த 2201 அந்த போஸ்ட் கோடுக்கு. அப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமர், இதுக்கு பாருங்கள், மஸ்ட் பொசஸ் மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரிங்களா? அதாவது நீங்கள் வந்து பிஜி முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர், அதாவது எம்சிஏ முடிச்சிருக்கணும். எம்சிஏ முடிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி ஐடிலேயோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயோ மாஸ்டர் டிகிரி எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது இந்த 11th போஸ்ட்டுக்கு. சரிங்களா? அடுத்தது ஃபாரஸ்டருக்கு வந்து பாருங்கள், ஃபாரஸ்டருக்கு காமனாகவே இந்த கோடு 3362க்கும் 3363க்கும், இந்த ரெண்டு ஃபாரஸ்டர் கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேச்சுலர் டிகிரி இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், ஆனால் அவங்க சொன்னது தான் முடிச்சிருக்கணும். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, பாட்டனி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், இன்ஜினியரிங்லாம் ஆல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வரைக்கும். சரிங்களா? நீங்கள் இன்ஜினியரிங் எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும். என்வாயன்மெண்டல் சயின்ஸ், ஃபாரஸ்ட்ரி, ஜியாலஜி, ஹாரிகல்ச்சர், மெரைன் பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வெட்டினரி சயின்ஸ், வைல்ட் லைஃப் பயாலஜி, ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்டர் இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க, உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம், குரூப் 2A சர்வீஸஸ்க்கான என்னென்ன போஸ்ட் இருக்குது, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? இது குரூப் 2A சர்வீசஸ். இது வரைக்கும் பார்த்தது குரூப் 2 சர்வீசஸ். மொத்தம் 13 கேட்டகரி அதில் சொல்லியிருக்காங்க. இது குரூப் 2A சர்வீசஸ். ஃபஸ்ட்டு கேட்டகரி ஃபுல் டைம் ரெசிடென்டியல் வார்டன் அப்படின்னு சொல்லிட்டு, போஸ்ட் கோட் 3216. இது டிகிரி முடிச்சிருக்கணும். அதே போல் மஸ்ட் பி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஹூ ஹேஸ் ஒர்க்குடு இன் த ஆர்மி இந்த ரேங்க் ஆஃப் ஜூனியர் கமிஷனட் ஆஃபீஸர். நல்லா பார்த்துக்குங்க, இந்த ஃபுல் டைம் ரெசிடென்டியல் வார்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். ஆனால் எப்படி, எக்ஸ் சர்வீஸ் மேன், மஸ்ட் பி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஹூ ஹேஸ் ஒர்க்குடு இன் த ஆர்மி, ஆர்மியில் ஒர்க் பண்ணவங்களாக இருக்கணும். சரிங்களா? அவங்களுக்கு தான் வந்து இதில் முன்னுரிமை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்துட்டுனா நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்புறம் சீனியர் இன்ஸ்பெக்டர், அதுக்கு வந்து பாருங்கள், ஏ டிகிரி ஆஃப் எனி யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரெகனைஸ்ட் பை த யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? அதாவது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் ரூரல் சர்வீசஸ் அப்படி அதை முடிச்சிருக்கணும், அவார்டட் பை த நேஷனல் கவுன்சில் ஆஃப் ரூரல் ஹையர் எஜுகேஷன். சரிங்களா? டிகிரி இல்லைனா டிப்ளமோ இன் ரூரல் சர்வீஸ் அதை முடிச்சிருந்தால் இந்த சீனியர் இன்ஸ்பெக்டருக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், டிப்ளமோ ஆஃப் அசோசியேட் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு. சரிங்களா? அந்த சார்ட் அக்கௌண்ட் இருக்குது, சிஏ இருக்குதுங்களா, அதில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அது அப்படி அல்லது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த போஸ்டிங்னா இந்த போஸ்டிங்கு தான், சீனியர் இன்ஸ்பெக்டருக்கு. சரிங்களா? டிப்ளமோ ஆஃப் அசோசியேட் மெம்பர் ஆஃப் த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு. சரிங்களா? அசோசியேட் மெம்பரில் இருக்கணும், டிப்ளமோ ஆஃப் அசோசியேட் மெம்பராக இருக்கணும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு. ஓகேங்களா? இதை முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த சீனியர் இன்ஸ்பெக்டருக்கு வந்து எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா யாராருக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், எம்ஏ டிகிரி இன் கோஆப்ரேஷன் அதை படிச்சிருந்தா ப்ரிஃபரன்ஸு, எம்காம் டிகிரி வித் கோஆப்ரேஷன், அப்புறம் பிஏ டிகிரி இன் கோஆப்ரேஷன், அப்புறம் ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? அப்புறம் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இந்த டிகிரிலாம் நீங்கள் வந்து சப்போஸ் முடிச்சிருந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த ஜாப், எந்த ஜாப்னா இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்து முன்னுரிமை வழங்கப்படும். சரிங்களா? 1014 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேர்டு பார்த்தீங்கன்னா ஆடிட் இன்ஸ்பெக்டர், இது 1029. மஸ்ட் பொசஸ் டிகிரி இன் ஆர்ட்ஸ் சயின்ஸ், சயின்ஸ், காமர்ஸ். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சுருந்தா போதும். அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் 1069. மஸ்ட் பொசஸ் டிகிரி ஆஃப் பிஏ, பிஎஸ்சி, பிகாம். இதே தான் ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் இந்த கேட்டகரிக்கு எலிஜிபிலிட்டி முன்னுரிமை வழங்கப்படும். ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் பாருங்கள், டிகிரி இன் பிஏ, ஆர்ட்ஸ், பிஎஸ்சி, பிகாம், காமர்ஸ் இதில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, அல்லது டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் ப்ராசஸிங், மேன்மேட் ஃபைபர் டெக்னாலஜி, இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க, உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம், சூப்பர்வைசர் 6வது போஸ்ட், சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பரிண்டட் 1087, இதுக்கு டிகிரி, ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி என்னன்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, சாரி அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கணும், அதாவது புக் கீப்பிங், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் சீனியர் கிரேடில் வந்து நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பாஸ் பண்ணியிருக்கணும் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பரிண்டன்ட் வந்து உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது ரெவன்யூ அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட், அதாவது எல்லா சில டிஸ்ட்ரிக்ட்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, பல டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெவன்யூ அசிஸ்டன்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அது எந்தெந்த டிஸ்ட்ரிக் உங்களுக்கு லொக்கேஷன்ஸ் வந்து நியர்பை இருக்கோ அதை செக் பண்ணிக்கோங்க, அதுக்கு வந்து போஸ்ட் கோடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் கோடு வந்து மாறும். சரிங்களா, அங்கே பாருங்கள் 1026லேருந்து 1025 வரைக்கும் இந்த போஸ்ட் கோட்லாம் மாறிட்டு இருக்கும், ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி இந்த போஸ்ட் கோடு மாறும், அதாவது ரெவன்யூ அசிஸ்டன்ட். சரிங்களா, அதுக்கு டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கணும். அப்புறம் அதே சொல்லியிருக்காங்க, ஏன் டிகிரி எனி யூனிவர்சிட்டி, சரிங்களா, டிகிரி முடிச்சுருந்தா போதும் ரெவன்யூ அசிஸ்டண்ட்டு அசிஸ்டண்ட் கோர்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ஸ் ஸ்டோர் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து பாருங்கள் இது எல்லாத்துக்குமே சேர்த்து, அதாவது 9லேருந்து 15 வரைக்கும் அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டோர் கீப்பர், அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், லோயர் டிவிஷன் கிளர்க்கு, அசிஸ்டன்ட் கிரேட் 3, அசிஸ்டண்ட் 3354 அந்த கோடுக்கு, அக்கௌண்டன்ட் 3357, ஆடிட் அசிஸ்டண்ட், சாரி இது கிடையாது, இந்த அக்கௌண்டன்ட் வரைக்கும் சீரியல் நம்பர் 9லேருந்து 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். சரிங்களா, அதுதாங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் கோட்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு டிகிரினா நீங்கள் இந்த மாதிரி நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆடிட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பாருங்கள் டிகிரி, ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ரெஃபரன்ஸ் யாருக்குன்னா காமர்ஸில் காமர்ஸ் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் வழங்கப்படும், முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அசிஸ்டண்ட்டு 3353, இங்கே பாருங்கள் அசிஸ்டன்ட்ற போஸ்ட் கோடு நிறைய, அசிஸ்டன்ட்ற அந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், நீங்கள் போஸ்ட் கோடுலாம் ஞாபகம் வச்சுங்க, போஸ்ட் கோடு தான் அங்கே முக்கியம். இதுக்கும் டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கணும். முன்னுரிமை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் வந்து ஹோல்டு பண்ணியிருக்குந்தா அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதான் வந்து 17வது கேட்டகரிக்கான எஜுகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். சரிங்களா, அடுத்தது மேல் வார்டன் 3359, இதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் ஆட்டோமேஷன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பர்சனல் கிளர்க்கு 1078, அதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். அதே போல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாம், கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் டைப் ரைட்டிங்கில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹையர் சீனியர் கிரேடில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே போல் ஷார்ட் ஹேண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹையர் சீனியர் கிரேட்லேருந்து பாஸ் பண்ணியிருக்கணும், சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது தான் அங்கே டைப் ரைட்டிங் பற்றியும் ஷார்ட் ஹேண்ட் பற்றியும் இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, வேறு எதுவும் இல்லை, இங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, அதாவது அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் வச்சிடல, நீங்கள் பாஸ் பண்ணலை அப்படின்னா இந்த ஜாப் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டா கூட நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஹூ டு நாட் ப்ரொசஸ் த குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கோர்சஸ் இன் த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கண்டக்டட் பை த டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் மே ஆல்சோ அப்ளை. நீங்கள் வந்து பாஸ் பண்ணலனா கூட, நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் இல்லைன்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஆனால் நீங்கள் வந்து ஜாபுக்கு வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கும் போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அதை வந்து அந்த குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கணும், நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுதான் அங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிரைட்டீரியாலாம் யாராக இருக்குது, இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் யாராக இருக்குன்னா, இந்த பர்சனல் கிளர்க்குக்கும் பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டருக்கு ரெண்டு கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். சரிங்களா, அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் 1016, இதுக்கு மஸ்ட் ப்ரொசஸ் பிபிஎம் பேச்சுலர் ஆஃப் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் டிகிரி, அப்படி இல்லைனா பிகாம் டிகிரி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும்,
அப்படி இல்லைனா பிஏ கோஆப்ரேஷன் முடிச்சிருக்கணும், இல்லை டிப்ளமோ இன் ரூரல் சர்வீசஸ் முடிச்சிருக்கணும் சரிங்களா, இல்லைனா பிஏ எக்கனாமிக்ஸ், இல்லைனா பிஏ கோஆப்ரேட்டிவ் செக்ரட்டரிஷிப்பு, பிபிஇ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும். ஜூனியர் கோஆப்ரேட் ஆடிட்டருக்கு அசிஸ்டண்ட் 1077 இந்த கேட்டகரி வந்து பாருங்கள், மஸ்ட் பொசஸ் பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சரிங்களா. இந்த பேச்சுலர் டிகிரி இந்த மூணு காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அக்கௌண்டன்ட் ஃபினான்ஸ் அதுக்கு வந்து பாருங்கள், கிராஜுவேட் இன் காமர்ஸ் காமர்ஸில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஜூனியர் அக்கௌண்டன்ட் அதுக்கு வந்து பாருங்கள், சுல்டு பர்சஸ் டிகிரி இன் காமர்ஸ் ப்ரவர்பலி ஓகேங்களா, அதாவது காமர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். கூடவே வந்து நீங்கள் டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் தமிழ் ஹையர் கிரேடில் வந்து இருக்கணும், டெக்னிக்கலாக நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜூனியர் அக்கௌண்டன்ட். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆஃபீஸர் சாரி எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேட் டூ அதுக்கு வந்து பாருங்கள், மஸ்ட் பர்சஸ் போஸ்ட் கிராஜுவேட் பிஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அண்டு பாஸ் இன் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் சரிங்களா, ஏதாவது ஒரு பிஜி டிகிரி ஆனால் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேட் டூக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க, உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் டூ குரூப் டூ ஏ சர்வீசஸ் அந்த போஸ்ட் வைஸ் கேட்டகரிக்கான கல்வி தகுதி மற்றும் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சரிங்களா, அதாவது தொழில்நுட்ப தகுதிகள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து பார்த்து அப்ளை பண்ணுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நான் இந்த பிடிஎஃப் அந்த லிங்க்குன்னு தரேன், இந்த பேஜ் நல்லா தெளிவாக ஒரு டைம் நீங்களும் படிச்சுக்கோங்க ஓகேங்களா, புரியலனா கூட ஒரு டைம் படிச்சு பாருங்க ஓகேங்களா. நான் சொன்னதுலேயும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன், நீங்களும் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் சிலபஸ் பற்றி இருக்கான்னு பார்க்கலாம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஃபீ பற்றி சொல்லிடுறேன், அந்த வீடியோ சொல்லலை. எக்ஸாம் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் சரிங்களா, 100 ரூபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ப்ரிலிம் எக்ஸாமுக்கு மட்டும்தான் 100 ரூபா. அப்புறம் மெயின் எக்ஸாமுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து மெயின் எக்ஸாம் போனீங்க, ப்ரிலிம் பாஸ் பண்ணிட்டீங்க, மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபான்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுதான் எக்ஸாம் ஃபீஸு. அப்புறம் சில கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கம்யூனிட்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் கம்ப்ளீட்டாக கிடையாது, ஒன் டைம் பண்ணும்போது மட்டும்தான் ஃபீஸ் இருக்கும் சரிங்களா. மற்றபடி அவங்க அந்த கேட்டகரிக்கு எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. வழக்கமாக நம்ம டிஎன்பிஎஸ்சியில் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் சரிங்களா. நம்ம சிலபஸ் பற்றி இப்போதைக்கு பார்க்கலாம். சிலபஸ் வந்து இங்கே பாருங்கள் பேஜ் நம்பரில் வந்து 51 பக்கத்துலேருந்து கொடுத்துருக்காங்க அன்னச்சத்ரி சரிங்களா, அங்கே போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் குரூப் டூ அண்ட் டூ ஏ சிலபஸ்க்கான ஃபஸ்ட்டு ப்ரிலிம் எக்ஸாம் சரிங்களா. ப்ரிலிம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே குரூப் டூ டூ ஏக்கு வந்து காமன் சொல்லியிருக்காங்க. இது பகுதி பார்ட் ஏ அதாவது பொது தமிழ் நீங்கள் இங்கிலீஷ் அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் தான் அதுக்குமே சிலபஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது ஜென்ரல் தமிழ் பொது தமிழுக்கான சிலபஸ் நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் டொபு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 10வது தான், அதாவது ப்ரிலிம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தான் ரெண்டுமே, ஜென்ரல் தமிழ் பொது தமிழ்னு சரி ஜென்ரல் இங்கிலீஷ்னு சரி 10th ஸ்டாண்டர்ட் தான். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பாருங்கள் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு சரிங்களா. இது வந்து இப்போ கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட் 003 இதுதான் சிலபஸ் கோடு. அதுபோல் சிலபஸ் கோடுமே தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமு ப்ரிலிம்க்கு அப்புறம் மெயின் தானே இது வரைக்கும் பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ சர்வீஸ் மெயின் எக்ஸாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பேப்பர் 1 இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தான். அதுக்கான சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்புறம் மெயின் எக்ஸாமு பேப்பர் 2 இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ சர்வீஸ் மட்டும்தான், குரூப் டூ ஏ கிடையாது, குரூப் டூ சர்வீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. போஸ்ட் அந்த கோட் நோட் பண்ணிக்கோங்க, சிலபஸ் கோடு 469 இது ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்டு மொத்தம் 300 மார்க் சரிங்களா. மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, இங்கேருந்து வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான சிலபஸ் ஒரு டாபிக் வைஸும் எவ்வளோ மார்க்ன்றதை சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு ஒரு யூனிட் வைஸ் எவ்வளோ மார்க்ன்றது தான் அங்கே ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக நோட் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் குரூப் டூ ஏ சர்வீசஸ் சரிங்களா, இது டூ ஏக்கான மெயின் எக்ஸாம்க்கான பேப்பர் 2 அதுக்கான சிலபஸ் இது குரூப் டூ ஏ மெயின் எக்ஸாம்க்கான பேப்பர் 2. இதுக்கு போஸ்ட் கோடு இந்த சாரி சிலபஸ் கோடு 470. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும், டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் கேட்பாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா.
அப்புறம் ஒரு ஒரு டாப்பிக்லையும் எவ்வளோ கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் 50% கொஸ்டின்ஸ் ஆஃப் டிகிரி ஸ்டாண்டர்டு, அப்புறம் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் 20% ஆஃப் கொஸ்டின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டாபிக் வச்சு எத்தனை பர்சன்டேஜ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ் நோட் பண்ணி படிங்க ஓகேங்களா. யூனிட் ஒன்னுக்கு வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு யூனிட் வைஸ்க்கும் கொஸ்டின்ஸ் எவ்வளோ வரும்ன்றது கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் 10th ஸ்டாண்டர்ட் 40 கொஸ்டின்ஸு, இதில் என்னென்ன டாபிக் வந்து கவர் ஆகும் சொல்லிட்டு மொத்தம் 27 டாபிக் சொல்லியிருக்காங்க. இந்த 27 டாப்பிக்கையும் பார்த்துட்டு படிங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்ட் 3 லாங்குவேஜ் கொஸ்டின்ஸு, இதில் பொது தமிழ் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் சரிங்களா. அப்புறம் அன்னெக்சர் ஃபைலில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இங்கே வந்து பாருங்கள் இந்த எக்ஸாம் இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன், அதோட டைம் லைன் என்ன, டுரேஷன் ஆஃப் பெல்லு, அந்த எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் நடக்கும்போது எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத இந்த டேபிளில் சொல்லியிருக்காங்க. அந்த ஈவெண்ட் என்னென்ன ஈவெண்ட் வந்து எக்ஸாம் நடக்கும்போது பிரேக்கு எப்போ பெல் அடிப்போம் சரிங்களா. ஒரு ஒரு ஈவெண்ட்டை பற்றி இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி நடக்கும்ன்றதை கிளியர் சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் ஷீட் வந்து எப்போ கொடுக்கணும், அப்புறம் கொஸ்டின் புக்லெட்ஸ் வந்து எப்போ இஷ்யூ பண்ணணும் அப்படின்றது ஒரு ஒரு டைமிங் மிஷின் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதையும் உங்களுக்கு வேணும்னா கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான விஷயம், நம்ம கொஸ்டின் செட்டு இங்கிலீஷ் தமிழில் இருக்குமான்னு பார்க்கலாம் ஓகேங்களா. அதாவது கொஸ்டின் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் ரெண்டுத்துக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் காமனாக இருக்கும் ஓகேங்களா. தமிழ்லேயும் கொஸ்டின் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே வந்து மிக்ஸ் கலந்து தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எதை போனீங்கன்னா தமிழில் மட்டும்தான் இருக்கேன், தமிழ் தமிழ் சிலபஸ் தமிழில் இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் இருக்கும் அவ்வளோதான். அதே போல் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் நம்ம இதில் முக்கியமான விவரங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்குது, அது என்ன டிகிரி என்ன குவாலிஃபிகேஷன், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்றது தெளிவாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தயார் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதுக்கான முழுமையான பலன் கிடைக்கும் சரிங்களா. இதுதான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்தேன் ஓகேங்களா. இந்த தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.